சிவபெருமானின் தோற்ற பொலிவும் அதனுள் இருக்கும் தத்துவ உட்பொருளும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது நெற்றிக்கண், ஞானக்கண், தீய குற்றங்கள் எல்லாத்தையும் சுட்டரிக்கிறது. அடுத்தது திருக்கண்கள், அது தியான நிலையில் மூக்கை நோக்கி பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மார்பு, அதில் வந்து ருத்ராட்சம் தொங்கியிருக்கும், அதை வந்து போட்டிருப்பார். கையிலையும் ருத்ராட்சம் வச்சுருப்பார். ருத்ராட்சத்தையும் திருநீரையும் போட்டு சைவ அடியார்களுக்கு அவர் தான் ஒரு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருக்கார். நமச்சிவாயா என்பது சைவ சமயத்தின் அகச்சின்னம். ருத்ராட்ச மணிகளை கையில் உருட்டிட்டு இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இடையறாமல் சொல்லும்போது நம்மளுக்கு ஞானமும் சித்தமும் கிடைக்கும். அடுத்தது திருமேனி, அதை பார்த்திங்க அவரோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இடுப்புக்கு மேலே எந்த வளைவும் இல்லாமல் நேராக அப்படியே இருக்கும். இது வந்து தியானத்திற்குரிய ஒரு மிடுக்கு, ஒரு குருவுக்குரிய ஒரு பெருமிதம், ரொம்ப கம்பீரமான தோற்றத்தை தரும். கைகள், அதில் வலப்புறமாக இருக்கிற நான்கு கைகள், அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உடுக்கை இருக்கும், சின்முத்திரை இருக்கும், ருத்ராட்சம் இருக்கும், சுவடி இருக்கும், அபயமுத்திரை இருக்கும். உடுக்கை தெரியும், சின்முத்திரைங்கிறதும் தெரியும், ருத்ராகம் ருத்ராட்சி தான். அடுத்தது சுவடி, அது வந்து வேதம் இலக்கியத்தை பற்றி இருக்கிறது. அபயமுத்திரைங்கிறது உயிர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது காப்பாற்றிருக்கக்கூடிய காட்டக்கூடிய முத்திரை. அவரோட இடக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, இடக்கையில் ஆறான விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னா, நெருப்பு இருக்கும், பாம்பு இருக்கும், அமுத கலசம், வரத முத்திரை, நீலோற்பவ மலர், அப்புறம் தண்டம். நெருப்புங்கிறது உங்களுக்கு தெரியும், அது நெருப்புங்கனாலே பரம்பொருள் அதுதான். பாம்புங்கிறது குண்டலின் சக்தி, யோக சக்தியை பற்றி சொல்லுது. அமுத கலசங்கிறது வந்து எல்லாருக்கும் அருள் புரியும், அமுதத்தை சுரப்பவர்னு சொல்லுது. வரதமுத்திரைங்கிறது உலகத்தை காப்பவர் அப்படிங்கிறது சொல்லுது. நீலப்பவர் மலருங்கிறது வந்து காமன் வச்சுருந்த ஒரு மலர், அந்த பறித்து இவர் வந்து வச்சுருக்காரு. ஸோ காமத்தை கடந்தவர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அந்த நீலப்பவர் மலரை வச்சுருக்காரு. அடுத்தது தண்டம், அது யாராவது நம்ம குற்றம் செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்கிறது. இதுவே அமர்ந்த நிலையில் இருக்கும்போது அவர் எப்படி இருக்கிறார், வலது காலம் கட்டு முயலகன் மேலே ஊன்றி இருக்கிறாரு, இடது காலை மடித்து வலத்துடையில் வச்சு அமர்ந்திருக்கிறாரு. இது வந்து வீராசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புலித்தோல் ஆசனம், புலித்தோல் ஆசனங்கிறது புலிங்கிறது தீய ஆற்றல், அதை வந்து அடக்கிறது தான் வந்து புலித்தோல். அடுத்து தாமரை மலர், தாமரைங்கிறது ஞானம். முயலகன், முயலகன் பார்த்திங்க அப்படின்னா, ஞானம் வந்து நிறையணும், அஞ்ஞானம் மறைஞ்சு போகணும் அப்படிங்கிறது உணர்த்துறதுக்காக இருக்குது. மற்ற பின்னாடி உயிரினங்கள் நிறையா இருக்கும், அது வந்து அவரோட பேரலோட பாதுகாப்பில் இருக்குங்கிறதுக்காகவும் இருக்கும். விடையூர்தி, இது வந்து அவரோட தர்மப்படி உலகம் இயங்குது அப்படிங்கிறத உணர்த்துது.